இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில், மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லங்கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். என் அன்பிற்குரிய கும்பராசி நேயர்களே, நலமாக இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நலமாக இருக்கிறீர்களா? எல்லாமல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீங்கள் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ, இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க எம்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு துணை நிற்க வேண்டும். இந்த ஆண்டு பல நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கும்பராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஆண்டு. அதற்கு கட்டியம் கூறுவது யார் என்று கேட்டால் குரு பகவான். உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார். என்ன ஜென்ம குரு ராமர் வனவாசம்ங்கிறாங்களே, இப்போ ராசியில் குரு இருந்தால் நல்லதா அப்படின்னு பார்க்கக்கூடாது. இது எப்படின்னு கேட்டால், ராசியில் இருக்கக்கூடிய குருவை ஜென்ம குருவாக மட்டும் பார்க்கப்படாது, குரு பகவானுக்கு பார்வை தான் ரொம்ப முக்கியம். ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தான் மறுக்கலை. ஆனால் அந்த குரு பகவான் பஞ்சமத்தை பார்க்குறார், சப்தமத்தை பார்க்குறார், பாக்கியத்தை பார்க்குறார். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறையிலே வித்தகராக வரக்கூடிய ஆண்டு, வித்தைகளில் சிறக்கும் ஆண்டு, நல்ல புத்திரப்பேரை அருளக்கூடிய ஆண்டு, நல்ல பட்டங்கள் கிடைக்கும் ஆண்டு, நல்ல பதவிகள் கிடைக்கும் ஆண்டு, அப்புறம் அது என்ன ஆண்டு, நல்ல ஆண்டு தானே நம்ம சொல்லணும். ஒரு நட்பு வட்டாரமே சரியில்லைன்னு நினைச்ச கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல நட்பு அமையும். நட்பு இல்லாமல் தனிமையில் வாடியவர்களுக்கு இப்போ நல்ல நட்பு அமையும். கணவன் மனைவி உறவு சீர்கட்டு கிடக்கியா, நல்லா வாழணும்னு நினைச்சாலும் ஒருத்தருக்கு கூட ஒருவருக்கு ஒருவர் இடையில அனுசரிப்பு இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு, சப்தமத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல அனுசரிப்பை, நல்ல ஒரு இங்கிதத்தை, கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு ஈடுபாட்டை இதை உருவாக்கி கொடுப்பாரு. வெளிநாட்டில் வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு வெளிநாடு வாழ்க்கை ஒரு கனவு, வெளிநாடு வாழ்க்கை கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்குமே. பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் புனிதமாக வெற்றி பெறும். ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நல்ல எஜுகேஷன் அமையும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குரு என்பதனால் அவர் விட்டுற முடியுமா நம்ம? இந்த ஆண்டு குரு பகவானுடைய நிலையை நம்ம பார்க்கிற போது, குரு பகவான் ஆண்டு பிறக்கிற போது அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கார், குருமங்கள யோகத்தில் இருக்காரு. செவ்வாய் பகவான் 3:10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், உங்களுக்கு நிலைத்த வேலை கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்துட்டு இருப்பீங்க. அவர் நல்ல வேலை வரணும்னா இப்போ வேலை கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மங்களமான ஆண்டாக இருக்க போகிறது. ஏனென்றால் குரு மங்கள யோகம், நல்ல மங்களகரமான ஒரு ஆண்டு, நல்ல சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். உங்கள் தோற்ற பொலிவு அழகாக இருக்கும், ஆன்மீகமாக இருக்கும். யாரெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையிலே நாட்டம் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்ல நேரம். என்ன பண்ணக்கூடாது, எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, யாரையும் பகச்சுக்கிடக்கூடாது. இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்குற போது உங்கள் ராசியில் குரு, 4 ராகு, 10 இடத்துல செவ்வாய் கேது சந்திரன், 11 இடத்துல சூரியன், 12 இடத்துல சனி புதன் சுக்கிரன். இதில் ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி, மார்ச் மாதம் ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள், இந்த டிரான்சிட் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம். எல்லா கிரகங்களும் என்ன பயிற்சி இடையில எல்லாம் வச்சுக்கிட்டு தான் பார்க்குறோம். ஆண்டு துவங்குகிற போது 7 சூரியன் 11, அரசியலில் இருக்கிறவங்க பெரிய புகழ், லாபம், அந்தஸ்து, வாழ்க்கை வசதிகள், மேம்பாடு, பொதுமக்கள் ஆதரவு எல்லாத்தையும் பெறுவீங்க.
அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும், நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசு துறையில் பணியாற்றுகிறேன், என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிச்சுங்க, எனக்கு அப்பப்போ சில தடைகள் வந்துருதே அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் பதவிக்கு யாரையாவது தேர்ந்தெடுக்கணும்னா உங்களை தேர்ந்தெடுப்பாங்க, அப்படி நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய. தந்தையாருடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நீங்கும், அப்பா நல்லா இருப்பார். அப்பாவுடைய துணை நமக்கு கிடைக்கும், இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான தகவல். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. இந்த குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தனஸ்தானத்துக்கு போன பிறகு தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போறாரு, நல்ல தன லாபத்தை தருவார், காசு பணம் துட்டு நல்ல கிடைக்கும். வருமானமே இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன் வருமானம் இல்லாமல் போச்சு? பல கும்பராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு. கடந்த காலகட்டங்கள் அப்படி இருந்துச்சு இல்லை? 2020-21 ரெண்டு ஆண்டு சோதனையான ஆண்டாக இருந்துச்சு இல்லை நமக்கு? திடீரென்று வேலை இழப்பு அபாயங்களை நம்ம சந்திச்சோமே. அப்போ நல்ல வேலை வேணுமே அப்படின்னா இப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் நமக்கு அமையும். இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், அதுதான் மிக முக்கியம். இந்த கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். சில நேரம் ஆளுக்கு ஒரு கருத்துல ஆளுக்கு ஒரு திசையில பயணிக்க நேரிடலாம். ரொம்ப விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி உறவுல, எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாதபடி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வாகனம் வாங்குவதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, புதுசா வாகனம் வாங்குவீங்க, பழைய வாகனங்கள் வாங்குவதை தவிர்த்துடணும், புதுசாக வாங்கிட்டு போயிடணும். பழைய வாகனங்கள் வாங்கினால் ரிப்பேர் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், இந்த ஆண்டு இன்ஜின் கோளாறு, ஆயில் டேங்க் லீக் ஆகுறது, ஃபியூவல் டேங்க் லீக் ஆகுறது, பிரேக் பிடிக்காமல் போகிறது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த ஆண்டு புதிய வாகனங்களை வாங்குங்கள், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், சிலர் சிலர் அவமானங்களை சந்திக்கலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும், யாரையும் பகச்சிருக்கூடாது, எதிரின்னு யாரும் இருக்கக்கூடாதுங்க. ஏழரை செடி நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். பணியாளர்களால் சிலர் சிலர் பிரச்சனைகளை சந்திக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல தனலாபம் வருமா? தனலாபம் வரும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நல்ல நேரமா? நல்ல நேரம். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உடல் நலத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் நீங்கும், நல்ல உடல் நலம் அமையும். அதே மாதிரி நகை அடமான கடன் வாங்குவதற்கு நல்ல நேரம், தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும், எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும், சுகர் கம்பெனியின் பிரச்சனையினால் ஏற்பட்ட விஷயங்களை ஒரு நிவர்த்தி கிடைக்கும். கால் பாதங்களில் நரம்புகளில் சிலர் பாதிப்பு வரலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே. அதில் சீதோஷ நிலையினால் சில பாதிப்புகள் வரலாம், அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க கும்பராசிக்காரங்க. உங்களுடைய அன்பு பிள்ளைகளால் உங்களுடைய கௌரவம் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயரும், அதெல்லாம் உங்கள் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரப்போகுது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு திண்ணமான விஷயமாக இந்த ஆண்டு இருக்கு. அதே மாதிரி புதிய புதிய துறைகளில் பயணப்படுவீர்கள், புதிய புதிய கல்வி முறைகளை கற்றுக்கொள்வீர்கள். எஜுகேஷன் வைஸும் உங்கள் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எதில் நம்ம கவனமாக இருக்கணும்னா நம்முடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். நம்முடைய மறைவு உறுப்புகளிலே சில தொந்தரவுகள் வரலாம் அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வியாதிகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ வராதபடி பார்த்துக்கணும். பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்களோ அவர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளோ அவர்கள் சந்திக்க நேரிடலாம் என்பதால் சரியான யோகா பண்ணுறது, சரியான மூச்சு பயிற்சி பண்ணுவது, சரியான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது என்பதெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை தரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கல்வியை படிக்கக்கூடிய யோகம் வருகிறது. வியாபாரிகளுக்கு புதிய வியாபார சிந்தனைகள் பிறக்கும், புதிய வியாபாரம், மாற்று வியாபாரம், இன்னொரு வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் பெருகும். இது இப்படி பல்வேறு மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. உங்களுடைய கர்மஸ்தானத்தில் செவ்வாய் கேது சந்திரன் இணைந்திருப்பது, தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. சகோதர உறவில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சகோதரருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னால் இந்த ஆண்டில் ராகு மூணாம் இடத்துக்கு வரார்,
சிறுதூர பயணங்களில் கவனம் தேவை, வாகனங்களை இயக்குகிற போது கவனம் தேவை. மற்றபடி இந்த ஆண்டு பல்வேறு நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஆண்டு. சிற்சில பலன்களை நான் தொட்டு காட்டியிருக்கிறேன். முழுமையான பலன்கள் எப்படி இருக்கணும்னா, உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அப்படி தான் முழுமையான பலன்கள் நடக்கும். அப்படி ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.